Hi friends, welcome to PRIYA's smaduraikarangasamayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல சூப்பரான கோவக்கா ஃப்ரை எப்படி பண்றேன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கோவக்கா மசாலா ஃப்ரை பண்றதுக்கு 200 கிராம் அளவுக்கு கோவக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 4 மிளகாய் வத்தல் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிளகாய் வத்தலுக்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா அப்படி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 மீடியம் சைஸ் பூண்டுப்பல் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, கொஞ்சம் பெரிய பூண்டுப்பல் அந்த இது சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா இதோட அளவை இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோவக்காய், அதை வந்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து மிக்சியில் பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 டீஸ்பூன் கடுகுழுந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. எல்லாம் நல்லா வறுபட்டதும் பெரிய வெங்காயம் பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், அதாவது ஒரு லேசான பொன்னிறம் வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கோவக்காயை இதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை அந்த வெங்காயத்தோடையே சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லை, சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தியில் ஸ்டஃபிங் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான கோவக்காய் மசாலா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சுவையான கோவக்காய் ஃப்ரையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.